தேகத்தின் தன்மையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அது ஒரு தானியம் எள்ளு தானியம் போல தினை ஒரு தானியம் தினை பிளந்தன்ன சிறுமையர் எனும் ஒரு ஒரு தினை ஒரு மிளகு கடுகு பெருசு இருக்கும் கம்பு மாதிரி அதை பிளந்தால் தினை பிளந்தன்ன சிறுமையர் எனும் உன்னுடைய அறிவு என்ன அறிவு இருந்தாலும் சரி உனக்கு கல்வி இல்லையனாலும் சரி இல்லை என்றாலும் உன் அனுபவம் சிறிதென்றாலும் நீ என்னை தினை பிளந்தன்ன சிறுமையர் எனும் சிறிய அறிவு கடுகு போன்ற அறிவு இருந்தாலும் சரி கனத்த மனத்து அடைந்தார் உயர்ந்தனர் உறுதியாக இருந்தான் உனக்கு கல்வி வேண்டாம் அறிவு வேண்டாம் ஆராய்ச்சி வேண்டாம் என்னை உறுதியாக பிடித்துக்கொள் கனத்த மனம் உறுதி உள்ள மனம் உறுதியாக என்னை திருவடியை பற்றினால் நான் உனக்கு எல்லா நன்மையும் செய்வேன் சொல்வார் காரணம் நம்பால் உள்ள கருணை ஆக திருமலை தேவனுடைய திருமந்திரத்தில் இது போன்ற கருத்தில் உள்ள 3000 பாடல்கள் உள்ளது இன்னும் அவர் தனி பாடல்கள்லாம் நிறைய இருக்கு அவரே என் மறுபடி சொல்வார் என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னினர் நீ திருமலை தேவன் அடைத்துப்பார் என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எதிரெறி நீ எதிரெறி வருவாள் ஆத்தாள் வாழின மூணு அங்கே வருவாள் தலைவன் தாய் வருவான்னு சொன்னார் இந்த தாய் என்பது பல சிக்கலான ஒன்று அவர் என்ன செய்கிறாள் சக்தி வாடை தெய்வம் சொல்லுவது புருமத்தில் இருப்பாள் அருவமாக இருப்பாள் அவர் தோற்றம் மிகப்பெரிய அழகுள்ள தோற்றம் ஆனால் அருவமாக நிற்பாள் என்னவே நீ இலக்கி எனக்கு முன்னே எதிரேறி முன் வருவாள் ஆத்தாழ்வாளே சொன்ன பேர் அறிந்திருந்தால் அழைத்துப்பார் திருமலை தேவன் நான் தான் சொல்லியிருக்கிறேன் நீ என்னை அழைத்துப்பார் சொன்னேன் நான் சொன்னேன்லவா என்னவே நீ இலக்கி எனக்கு முன்னே எதிரெறி முன் வருவாள் ஆத்தாழ்வாளே அவள் என்ன செய்கிறாள் ஆத்தாள் வாழை தேவி அங்கே ஆணாக இருப்பாள் பெண்ணாக இருப்பாள் அங்கே கருப்பையாக இருப்பாள் கருவளவிற்கு காரணமாக இருப்பாள் உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் ஓடி பொழுது படைத்திருக்கிறாள் அதே தாய் அவள் காமுக்காது காலியாக இருப்பாள் மோகினியாக இருப்பாள் காமரூபியாக இருப்பாள் புரிந்து கொண்ட காயை சுத்தி செய்து கொண்டால் இந்த தேகம் காம தேகத்தை நீக்கி கொண்டால் அவளே அமிழ்ல வானத்தை ஊட்டுவாள்னார் என்னவே நீ இலக்கு எனக்கு முன்னே எதிரெறி முன் ஒரு வளர்த்தாள் வாழி சொன்ன பேர் அறிந்து நன்றாய் அழைத்தார் சொன்ன பேர் அழைத்து போன சொன்ன பேர் அறிந்து நன்றாய் அழைத்து போன அறிந்து நான் யார் என்று அறிந்து உன் வினை தீர்ப்பவன் என்று அறிந்து உனக்கு எல்லா நன்மையும் செய்வன் என்று அறிந்து என்னை நீ அழைத்துப்பார் இன்னும் அவர் சொல்றார் சொன்ன பேர் அறிந்துன்றே அழைத்துப்பார் சூட்சம் இது உனக்காக சொன்னவப்பா உன்னோட நீ முன்னேற்றம் அடைய வேண்டும் நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறேன் சூட்சம் இதை உனக்காக சொன்னவப்பா இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம் நாங்கிறது அத்தனை பேர் ஒன்று 9 கோடி பேர் நானும் ஒன்று இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம் ஏகமாக அறிந்திருப்போம் அப்பனார் இப்ப நான் பேசுவது 9 கோடி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க